So, hey hello friends, welcome to Tysonnoobgamer and I'm on Tyson. In this video, we're going to talk about finally version 2.5 update. Now, in this update, we're going to get the final update. In this update, I'm going to do this video. So, in this update, you're going to do it. So, video skip and follow up the video. Like, share, and subscribe. Let's get into the video. இந்த அப்டேட் பாத்தீங்கன்னா பிஜிஎம்ஐயோட அப்டேட் கிடையாது கைஸ். இந்த அப்டேட் பிஜிஎம்ஐக்கு எப்படி வரும் எப்போ வரும்ன்ற எந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டும் இப்போ வரைக்கும் இல்லை. இன் கேஸ் ஏதாவது ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சுன்னா நான் உங்களுக்கு நான் இன்ஃபார்ம் பண்றேன். எந்த அப்டேட்டும் இப்போதைக்கு கிடையாது கைஸ். ஓகே, ஃபைனலி வெர்ஷன் 2.5 அப்டேட் நான் வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த அப்டேட் நான் எப்படி பண்ணேன் அப்படின்றத பாக்கிறதுக்கு முன்னாடி என்னென்ன புது விஷயங்கள் வந்திருக்குன்றத ஷோ பண்ணிடுறேன். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே லாபியில ஸ்டாண்டிங் பொசிஷன் அந்த கேரக்டரோடது சேஞ்ச் பண்ணிக்காங்க. கொஞ்சம் ஸ்லாண்டிங்கா நிக்கிற மாதிரி இருக்கும், அந்த கண் பார்வையும் மேல பார்த்த மாதிரி இருக்கும். அடுத்ததா கேம் ஃபார் பீஸ்ல இந்த அப்டேட் வந்து ஆல்ரெடி இருந்துச்சு. எமோட் செக்ஷன்ல பாத்தீங்கன்னா லீடர் என்ன எமோட் போறாரோ மத்த மூணு பேரும் அதே எமோட்டை போடணும் அப்படின்னா இந்த டிக் மார்க் போட்டு போட்டீங்கன்னா இந்த எமோட் வந்து எல்லாரும் போடலாம். இந்த எமோட் ஷார்ட்ஸ் எமோட் ரீல்ஸ் எடுக்கிறவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்ததா பாத்தீங்கன்னா அந்த கேரக்டர் கன்னை வச்சிருக்கிற பொசிஷன் கைஸ். நீங்க லாபியில கையில கன்னை வச்சிருக்கீங்கிற பட்சத்துல டிசைன் டிசைனா பொசிஷன் வரும். அது எஸ்எம்ஜி ஏகே எம்எஸ்எல்ஆர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் வரும். அதோட பொசிஷன்ஸ் லிட்டில் பிட்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணிக்காங்க. எல்லா கன்னுக்கும் அவங்க மாத்தல, ஆனா மேஜர் ஆஃப் கன்ஸ்க்கு வந்து அந்த பொசிஷன்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணிக்காங்க. நல்லா டீசென்டாவே இருக்குது, பீட்டால பார்த்த மாதிரி கேவலமா இல்ல. அடுத்ததா பர்சனல் லாபியில வந்து பாத்தீங்கன்னா ஒரு சேஞ்சஸ் வந்து பண்ணிருக்காங்க. இது பேக்ரவுண்ட்ல இருக்கிற உங்களோட வீடு இந்த மாதிரி நிறைய டிசைன்ஸ் பண்ணி வச்சுக்க முடியும். அதுக்கு இந்த இது வந்து யூஸ் ஆகும். ஆக்சுவலா இப்போ வரைக்கும் கம்மிங் சூன் சொல்லி தான் கொடுத்துருக்காங்க, இன்னும் ஃபுல்ஃபில்லா எடுத்துட்டு வரல. இது வந்துச்சு அப்படின்னா உங்களோட பர்சனல் லாபிக்கு பின்னாடி நிறைய வீடு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி வச்சுக்க முடியும் உங்களால. அடுத்ததா ஃபிஃப்த் ஆனிவர்சரிக்கான அச்சீவ்மெண்ட் கைஸ். இந்த அச்சீவ்மெண்ட் ரொம்ப ரொம்ப சிம்பிளான அச்சீவ்மெண்ட். ஃபிஃப்த் ஆனிவர்சரிக்காக எடுத்து வந்திருக்காங்க. தீம் மோட்ல ஈஸியாவே கம்ப்ளீட் பண்ணலாம், ரொம்ப சிம்பிள். போர்ட்டபிள் கெனான் இருக்கு பாத்தீங்களா, அதை அஞ்சு வாட்டி யூஸ் பண்ணும். போர்ட்டபிள் டிராம்போலினா அஞ்சு வாட்டி யூஸ் பண்ணும். அதுக்கடுத்து அந்த பிளாக் கவரை வந்து அஞ்சு வாட்டி யூஸ் பண்ணணும். கடைசியா இமேஜினேஷன் பிளாசான்னு சொல்லியிருக்காங்க பாத்தீங்களா, அந்த டோட்டல் தீம் மோடுக்குள்ள ஒரு வாட்டி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க கைஸ். பெரிய சைஸ்ல இருக்க தீம் மோடு அந்த ஸ்டால்பர் குவாரியில இருக்கு பாத்தீங்களா, இதான் இமேஜினேஷன் பிளாசா. அந்த இடத்துல ஒரு வாட்டி நீங்க லேண்ட் பண்ணணும், ரொம்ப சிம்பிள் பாத்தீங்களா. இதுதான் அந்த இடம். அந்த அச்சீவ்மெண்ட்ல ஒரு மூணு பொருள் யூஸ் பண்ண சொல்லியிருப்பாங்க. அந்த மூணு பொருள் இதான் கைஸ், பிளாக் கவர், அதுக்கடுத்து டியூல் பர்பஸ் கெனானு, அதுக்கடுத்து போர்ட்டபிள் டிராம்போலின். இது எல்லாத்தையும் வந்து அஞ்சு வாட்டி யூஸ் பண்ணணும், ரொம்ப சிம்பிள். இது எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணீங்கன்னா அச்சீவ்மெண்ட் ஓவர். அடுத்ததான் நம்ம லாபியில ஈவென்ட் செக்ஷனை இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. அது பக்கத்துல பாத்தீங்கன்னா ஒரு ஆரோ மார்க் மாதிரி இருக்கும், அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களோட புது புது ஈவென்ட்ஸை இந்த மாதிரி பாத்துக்க முடியும். புது ஃபியூச்சரா எடுத்துட்டு வந்திருக்காங்க. அடுத்ததா மேப் பக்கம் வந்து ஈவென்ட் மோடு வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பாத்தீங்கன்னா எந்த ஈவென்ட் மோடு ரேங்க்ல வந்து எடுத்து வந்திருக்க மாட்டாங்க. காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா 18ஆம் தேதி தான் ஈவென்ட் மோடு எடுத்துட்டு வராங்க. ஆனா பேலோட் 3.0 ஸ்டார்ட் ஆயிருச்சு கைஸ், மோடு வந்து அவைலபிளா இருக்கு, டேங்க் வரைக்கும் வந்துருச்சு. அதுக்கடுத்து வாவ் மோடு எடுத்து வந்திருக்காங்க. வாவ்ன்றது வேற ஒண்ணுமே இல்ல கைஸ், ஆனா அது இன்னும் பீட்டா வெர்ஷன்ல தான் இருக்குது. நம்மளோட மேப்பை நம்மளே எடிட் பண்ணி நம்ம ஃப்ரெண்ட்ஸோட பிளே பண்ணிக்கலாம், இல்ல நம்மள மாதிரி யாராவது வந்து மேப் எடிட் பண்ணி வச்சிருப்பாங்க, அதை போய் நம்ம வந்து பிளே பண்ணிக்கலாம். நல்லா கஸ்டமைஸ் மேப்பை இந்த இடத்துல உங்களால பிளே பண்ணிக்க முடியும். இந்த இடத்துல உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்களோட மேப் எடிட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணுன்றத கடைசியா சொல்றேன். அப்படியே ஈவென்ட் செக்ஷன் பக்கம் வந்தீங்க அப்படின்னா ஆனிவர்சரி லாகின் ஈவென்ட் வந்து எடுத்துட்டு வந்திருக்காங்க. இதுல வந்து ஆனிவர்சரி காயின் ஒன்னு கொடுக்குறாங்க, இதை வச்சு பொருள்லாம் ரெடி பண்ணிக்க முடியுமா. அதுக்கடுத்து ஆனிவர்சரி பசில் ஈவென்ட் ஒன்று எடுத்து வந்திருக்காங்க. இந்த பசில் ஈவென்ட்ல நீங்க குட்டி குட்டி மிஷின்ஸ் முடிக்க வேண்டியது இருக்கும். அந்த மிஷின்ஸை கம்ப்ளீட் பண்ணீங்கன்னா இந்த பசில்ஸ் கிடைக்கும். அந்த பசில வந்து ஃபுல்லா முடிச்சீங்கன்னா உங்களுக்கு ஒரு அவதார் ஃப்ரேம் வந்து கொடுப்பாங்க. அவதார் ஃப்ரேம் லெஃப்ட் சைட்ல இருக்கு பாருங்க, நல்லா தான் இருக்குது. அடுத்ததான் இன்னும் நிறைய சின்ன சின்ன ஈவென்ட்ஸ் வந்து வந்திருக்கு கைஸ். இந்த ஆனிவர்சரி காயினை வச்சு பாப்புலாரிட்டி வாங்கி உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து அரிய வகை பொருட்களான பாப்புலாரிட்டிஸ் கொடுத்துக்கலாம். அதுக்கடுத்து ஃப்ரெண்ட்ஸோட பிளே பண்றது சைன் இன் ஈவெண்ட் வந்து மாத்திருக்காங்க கைஸ். இதான் கைஸ் நம்மளோட ஓல்டு சைன் இன் ஈவெண்ட். ஹீரோ கிரேட் வந்து பாத்தீங்கன்னா 7வது நாள் வந்து கிடைக்கும். அந்த கிரேட்டை வந்து முதல்ல கொடுத்து ஃபார்ச்சூன் கிரேட் அப்படின்னு சொல்லிட்டு பேரை மாத்தி விட்டாங்க கைஸ். இந்த கிரேட்ல வந்து என்னென்ன கிடைக்க போகுதுன்றத உள்ளுக்குள்ள உங்களால பாத்துக்க முடியும். அடுத்ததான் இன்னும் நிறைய ஈவெண்ட் வந்திருக்கு கைஸ், சொன்னா வந்து வயிறு எரியும், அதனால நம்ம இப்பயே முடிச்சுக்கலாம். அடுத்ததான் கிரேட் பக்கம் வந்தீங்க அப்படின்னா ஓ மை காட், நிறைய அப்கிரேடபிள் கன் ஸ்கின் கொடுத்து ஒரு கிரேட் ஒன்று எடுத்து வந்திருக்காங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா M4 ஃபூலி ஸ்காரல் ஃபுல் ஸ்கின் வந்து எடுத்து வந்திருக்காங்க. பக்காவா இருக்கு, மத்த எல்லா கன் ஸ்கினும் வந்து மொக்கதான். இந்த ரெண்டு கன் ஸ்கினும் மறுபடியும் எடுத்து வந்திருக்காங்க ஃபுல்காக ட்ரை பண்ணி. நான் ஃபுல் ஆனதுதான் மிச்சம். அப்படியே எப்பயும் போல ஆனிவர்சரி கிரேட் எடுத்து வந்திருக்காங்க. அந்த ஆனிவர்சரி கிரேட்ல மிராடோ இருக்கு, அதுக்கடுத்து ஃபுல் மேக்ஸ்டான யூஎம்பி இருக்கு. அடுத்ததான் நீங்க பிரைம் பிளஸ் வந்து போட்டிருந்தீங்கன்னா உங்களால பிபி ஷாப்ல பிபி காயின்ஸ் கொடுத்து அவுட்ஃபிட்ஸ் வாங்கிக்க முடியும். அதுல ஒரு சூப்பரான அவுட்ஃபிட் ஒன்று எடுத்து வந்திருக்காங்க. இந்த ஃபீமேல் அவுட்ஃபிட் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குது. அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா இன்னொரு ரெண்டு ஸ்கின் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு ஹெட் பீஸ், ஒரு அவுட்ஃபிட், ஃபால்கனோடது சூப்பராக இருக்குது. இந்த மூணு
மூணும் தான் பிபி கிரேட்ல எடுத்து வந்திருக்காங்க. இந்த வாவ் மோட்ல பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட மோட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இது எல்லாமே நம்மள மாதிரி ஒரு ஆட்கள் வந்து அங்க கிரியேட் பண்ணது தான். சோ இதுல எந்த மோட் வேணுமோ அந்த மோட செலக்ட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் அந்த மேப்பை வந்து டவுன்லோட் பண்ணணும். அந்த டவுன்லோட் பண்ணதுக்கு அப்புறம் செலக்ட் மோட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அதை செலக்ட் பண்ணிட்டு மேப்பை எப்பயும் போல நீங்க கிளாசிக் மோட் ஸ்டார்ட் பண்ணுவீங்க. அதே மாதிரி ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். வந்து ஒரு அஞ்சு நிமிஷமா வெயிட் பண்ணி பாத்துட்டேன் கைஸ், மோட் வந்து ஸ்டார்ட் ஆகல. எனக்கு தெரிஞ்சு நான் ரொம்ப இயர்லியரா அப்டேட் பண்ணதுனால யாருமே பிளேயர்ஸ் இல்லைன்னு நினைக்கிறேன். பட் இந்த மாதிரி தான் டவுன்லோட் பண்ணி பிளே பண்ற மாதிரி இருக்கும். ஒவ்வொரு மேப் நீங்க எந்த மேப் டவுன்லோட் பண்றீங்களோ அந்த மேப் மட்டும் தான் உங்க ஸ்டோரேஜ்ல வந்து ஆட் ஆகும் கைஸ். அதுக்கடுத்து பிகம் அ கிரியேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாத்தீங்களா, அதை கிளிக் பண்ணி உள்ளுக்குள்ள போகணும். ஏன்னா இந்த கிரியேட்டர் ஆப்ஷன் அவைலபிளா இருக்கிறவங்களுக்கு மட்டும் தான் இந்த மேப் வந்து எடிட் பண்ண முடியும். யார யாரால மேப் கிரியேட்டர் ஆக முடியும்ன்றதை இங்கேயே கொடுத்துருப்பாங்க. நீங்க டைமண்ட் ஆர் ஹையர் டியருக்கு மேல இருக்கணும். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா கடைசி ஏழு நாளுக்குள்ள ரெண்டு தடவையாவது ஓவ் மோட்ல ஏதாச்சும் ஒரு மோட் வந்து பிளே பண்ணிருக்கணும். மெரிட் வந்து பாத்தீங்கன்னா 95க்கு மேல வந்து இருக்கணும். ரொம்ப முக்கியமானது என்னன்னா நீங்க மேப் கிரியேட் பண்ணவரா இருக்கணும், இல்ல மேப் கிரியேட் பண்ண தெரிஞ்சவரா இருக்கணும். அடுத்த ஒரு விஷயம், சோசியல் மீடியால ஏதாவது இன்ஃப்ளூயன்சரா இருக்கணும், அதாவது இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோவர்ஸோ யூடியூப்ல சப்ஸ்கிரைபர்ஸோ வச்சிருக்கவங்களால மட்டும்தான் இந்த இடத்துல வந்து கிரியேட்டர் ஆப்ஷன் வாங்க முடியும்னு சொல்லியிருப்பாங்க. நான் ஸ்டார்ட் கொடுத்து உள்ள வந்தவனே உங்களோட லாங்குவேஜ் வந்து பிரிஃபர் பண்ண சொல்லுவாங்க. ஆக்சுவலா பீட்டா வெர்ஷன்ல இந்த மாதிரி தான் வந்து கிரியேட்டர் ஆப்ஷன் வந்து கொடுத்தாங்க. இது ஒரு பெரிய ப்ராசஸ், நிறைய க்வெஸ்சன்ஸ் கேட்பாங்க. அந்த க்வெஸ்சன்ஸ்க்கெல்லாம் நீங்க கரெக்டா ஆன்சர் பண்ணிட்டீங்கன்னா அவங்களா வந்து கிரியேட்டர் ஆப்ஷன் வந்து உங்களுக்கு ஓகே உனக்கு கிரியேட்டர் கொடுக்கலாம் அப்படின்னு நினைச்சாங்கன்னா அவங்க தான் கொடுப்பாங்க கைஸ். இந்த ப்ராசஸ் பெருசு, ஸோ அடுத்த வீடியோல சொல்றேன். ஸோ எல்லாருக்கும் வந்து இந்த மேப் கிரியேட்டர் ஆப்ஷன் வந்து கிடைச்சிடாது. யார் யாரெல்லாம் பெர்ஃபெக்டா அந்த இதை ஃபில் பண்ணி கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு மட்டும் தான் கிடைக்கும் கைஸ். நிறைய மோட்ஸ் இருக்கும், நீங்க பிளே பண்ணி பாத்துக்கலாம். ஒருவேளை நீங்க அப்ளை பண்ணிட்டு உங்களுக்கு அப்ரூவல் கிடைச்சிருச்சுன்னா உங்களோட இதில் வந்து கிரியேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் எனபிள் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்கன்னா நீங்க ஏதாச்சும் ஒரு மேப்பை சூஸ் பண்ண சொல்லலாம். அந்த மேப்ல போயிட்டு நீங்க எந்த ஒரு பில்டிங்கையும் டிஸ்ட்ராய் பண்ண முடியாது, பட் புதுசா ஒரு பில்டிங்கோ பைக்கோ கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்க முடியும். அது எப்படி வேணாலும் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கலாம். ரேஸ் ட்ராக்ல இருந்து எல்லாத்தையும் உருவாக்கிக்க முடியும் கைஸ், வேற லெவலா இருக்கும். கடைசியா உங்க ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து நீங்க அதை பிளே பண்ணிக்க முடியும். உங்களோட மேப் கோட வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்தீங்கன்னா அவங்களும் வந்து அந்த மேப்பை வந்து பிளே பண்ணி பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம பப்ஜி மொபைல்லே உங்களோட மேப் அவைலபிளா இருக்கும். யாரோட மேப் வந்து ரொம்ப பிடிச்சிருந்து நிறைய பேர் பிளே பண்றாங்க, நிறைய லைக் போடுறாங்க, அதை பொறுத்து உங்களுக்கு ரிவார்ட்ஸ் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. நீங்க இந்த இடத்துல உங்களோட மேப்பை எத்தனை பேர் பிளே பண்ணிருக்காங்க, எத்தனை பேர் லைக் பண்ணிருக்காங்க, என்னென்ன ரிவ்யூஸ் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் டீட்டெயிலா இந்த இடத்துல பாத்துக்கலாம். அடுத்ததான் செட்டிங்ஸ்ல பாத்தீங்கன்னா எனபிள் அவுட்ஃபிட் சேஞ்ச் சீன் எஃபெக்ட்னு சொல்லிட்டு புது ஆப்ஷன் எடுத்து வந்திருக்காங்க. இதை நீங்க எக்யூப் பண்ணீங்க அப்படின்னா கிளாசிக் மோட்ல இன்ஸ்டன்டா சீக்கிரமா அடுத்தடுத்த அவுட்ஃபிட்டை சுவிட்ச் பண்ணிக்க முடியும். மட்டும் இல்லாம செல்ஃபி எடுக்கிற போது ஹார்ட் பறக்கிற மாதிரி இந்த மாதிரி எஃபெக்ட்ஸ் எல்லாம் வச்சுக்க முடியும். அவுட்ஃபிட் கலெக்ஷன் என்ற நிறைய இருக்குதுன்னு நினைக்கிறவங்களுக்கு இது பெஸ்டான ஃபியூச்சர். டக்கு டக்கு டக்குன்னு அடுத்தடுத்த அவுட்ஃபிட்டை மாத்தி நீங்க பிளே பண்ணி ஃபன் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாம அந்த அவுட்ஃபிட்டோட சேர்த்து நீங்க வந்து போட்டோஸ் வீடியோஸ் வந்து இந்த மாதிரி எஃபெக்ட் போட்டு ரெக்கார்ட் பண்ணிக்கலாம் கைஸ். ப்ரோ இந்த அப்டேட்டை நான் எப்படி ப்ரோ பண்றது, டவுன்லோட் லிங்க் கொடுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்கலாம். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இந்த அப்டேட் வந்து ஆல்ரெடி ரோல் அவுட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. வேற கண்ட்ரிக்கு வந்து அப்டேட்டை தான் நான் வந்து அப்டேட் பண்ணி உங்களுக்கு ஷோ பண்ணிருக்கேன். நான் வந்து அன்அஃபிஷியலா தான் டவுன்லோட் பண்ணேன், அதனால தான் என்னால் லிங்க் வந்து ப்ரொவைட் பண்ண முடியாது. அஃபிஷியல் வெர்ஷன் வந்து பாத்தீங்கன்னா 16ஆம் தேதி தான் வந்து லான்ச் பண்றாங்க கைஸ். மதியானத்துக்குள்ள அப்டேட் வந்துரும். நான் கண்டிப்பா எப்படி டவுன்லோட் பண்றேன்னு சொல்லிட்டு வீடியோ கொடுக்குறேன். PUBG மொபைலோட குளோபல் 2.5 அப்டேட் வந்து அஃபிஷியல் வெப்சைட் லான்ச் இன்ன வரைக்கும் லான்ச் பண்ணல கைஸ். யாராவது லிங்க் கொடுத்தாங்கன்னா நம்பாதீங்க, நான் வந்து லிங்க் வரும், நான் உங்களுக்கு நான் கொடுக்குறேன். 16ஆம் தேதி தான் கைஸ் குளோபல் லான்ச். சோலதா ஃப்ரெண்ட்ஸ் ஏதாவது கூட ஷேர் பண்ணணும் நினைச்சேன். எந்த விஷயம் இதுல உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, எதை நீங்க பிஜிஎம்ல மிஸ் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல போட்டுருங்க. வீடியோ கண்டிப்பா பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம டைசன் நூப் கேம் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோ இருந்து பார்ஃபன்ஸ் பை, சீ யூ சூன் கைஸ்.